ஒரு மனித உழைப்பை வந்து எவ்வளவு எடுக்கணும்ன்றதுல ஒரு பன்மணர் வேலை செய்ய சொல்றதான் காரணம் தான் வேடிக்கை இருக்கு. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புதுன்னு யாருக்கான அரசு, யாருக்கான அரசு? 8 மணி நேரமே அதிகம், அது 12 மணி நேரம் வேலை செய்யணும். அது பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புது அப்படின்னா நீங்க யாருக்கான ஆட்சி, யாருக்கு ஆட்சி செய்வீங்க? அப்ப துணிச்சல் இருந்தா நீங்களே இருந்துல அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு எதுவும் தடுத்த விட்டு வெளியில் இருந்தீங்க. அவ்வளவு பெரிய துணிச்சல்காரர் நீங்க, 40 நொடி செகண்ட்ல நீங்க நிறைவேற்றுறீங்க குரல் வாக்கெடுப்புல. நீங்க இருந்து நிறைவேற்ற வேண்டியது வெளியில போனீங்க, அவ்வளவு துணிச்சல்காரர். அது வரவேற்கிற, அது வந்து அவசியமற்றது. சீனால இருக்குதுங்கிறதுக்காக பேசிட்டு கூடாது. உங்களுக்கு தெரியும் 1886 தொடங்கி அந்த போராட்டத்துல எத்தனை பேர் உயிரிழந்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்னு கொண்டு வந்தது. அது போய் இது பண்ணிட்டு கூடாது. ஒரு மனித மூளைங்கிறது 20 நிமிஷம் தான் கவனம் செலுத்துங்கிறான். அதனாலதான் பாடத்துல வகுப்புல எல்லாம் 45 நிமிஷத்தோட முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேல அது வெவ்வேறு சிந்தனைக்கு போயிருங்கிறான். அவ்வளவுதான் அது. ஒரு மனித உழைப்பை வந்து எவ்வளவு எடுக்கணும்ன்றதுல ஒரு 12 மணி நேரம் வேலை செய்ய அது சொல்றதான் காரணம் தான் வேடிக்கையா இருக்கு. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புதுன்னு யாருக்கான அரசு, யாருக்கான அரசு? எல்லாத்துக்கும் இந்த சீனாவில் இருக்குதே அப்படின்னா சீனாவில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கா? சீனா கடைபிடிக்கிற எல்லாத்தையும் இந்த நாடு கடைபிடிக்குதா? அப்படி கிடையாது. என்னுடைய சட்டம், என்னுடைய திட்டம், என் நாட்டு மக்களுக்கு, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்வாதாரம், அது அதை பொறுத்த நீங்க தீர்மானிக்கணும். 8 மணி நேரமே அதிகம், அது 12 மணி நேரம் வேலை செய்யணும். அது பன்னாட்டு நிறுவனங்கள் விரும்புது அப்படின்னா நீங்க யாருக்கான ஆட்சி, யாருக்கு ஆட்சி செய்வீங்க? அதனால அது தெரியும் எனக்கு, எப்படி அது நிறைவேறாதுங்க? அது நிறைவேறாது. ஒத்தி வச்சிருந்ததை எடுத்து தான் 7ஆம் தேதி நீங்க ஒத்தி வச்சிருந்தா எங்க தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்னு அர்த்தம். என்னைக்கு வேணாலும் விழலாம், அதை திரும்ப பெறணும். திரும்ப பெற்றதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அப்ப துணிச்சல் இருந்தா நீங்களே இருந்துல அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு எதுவும் சட்டத்தை விட்டு வெளியில் போனீங்க. அவ்வளவு பெரிய துணிச்சல்காரர் நீங்க, 40 நொடி செகண்ட்ல நீங்க நிறைவேற்றுறீங்க குரல் வாக்கெடுப்புல. நீங்க இருந்து நிறைவேற்ற வெளியில போனீங்க, அவ்வளவு துணிச்சல்காரர். சரி, இது நிறைவேறாதுன்னு இது ஆளுநருக்கு அனுப்பியிருந்தா அடுத்த நொடியில கையெழுத்து போட்டு அனுப்பியிருப்பாரு. அவங்க சட்டம், அவங்க பெரும் முதலாளிகளுக்கு பல காலமா சொல்றது, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் அந்த நாட்டு மக்களுக்கு தலைவனா இருந்து சேவை செய்ய முடியாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் தரகரா இருந்தா வேலை செய்ய முடியும். அந்த வேலை தான் இது. நீ முதலாளிகளின் லாப தேவையோ கணக்குல வைக்கிறீங்களே, மக்களுக்கான சேவை எங்க இருக்கும், எங்க இருக்கும்? அதனால அது திரும்ப பெற்றது மகிழ்ச்சி, வரவேற்கு.